டேய் டேய் ஹோம்வொர்க் பண்ணிட்டியாடா? நான் பண்ணிட்டேன்டா. நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? நான் பண்ணலடா. ஐயோ போச்சு, இன்னைக்கு அந்த வாத்தியார் உன்னை செய்ய போறாரு. தாகிடாதா தாகிடாதா தாகிடாதி என்ன பண்றது? சாதா செத்துட்டாரா? போலா பாடா, நம்ம எல்லாம் போலாம் வீட்டுக்கு போலாம். வாங்கடா, நம்ம போலாம் வீட்டுக்கு போலாம். வாங்கடா. தமிழ் நான் சொன்னல சார், செத்துட்டாரு, அவர் ஆவி வந்துருக்கு. காலை வணக்கம். உட்காருங்க சார். குட் மார்னிங் சார். நான் சொல்லிட்டு உட்காரு. தேங்க்ஸ் சார். ஆமா, நான் இது ஹோம்வொர்க் கொடுத்தேன், பண்ணிட்டீங்களா சார்? நான் பண்ணிட்டேன் சார். அப்படியா, கொண்டு வா. குந்தல், ஹோம் ஒர்க் எங்க பண்ணியா? எழுதுனியா? ஹோம் ஒர்க் எழுதிட்டு வந்தியா இல்லையா? நேத்து கொடுத்தேன், காமிச்சா. எங்கடா அவனோடது? நோட்டேடு. சார் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு கிழிச்சு போட்டான் சார். நான் செத்து போட்டேனா? நீ ஏன் சார் உங்களோட வந்தீங்க? சாக வேண்டியதுதானே? ஒரு காலத்துல வந்து பாட்டி செத்துட்டாங்க, அப்பா செத்துறாங்க, லீவ் எடுத்தீங்க. இப்ப என்ன வாத்தியார் செத்துறாங்களே முடிவு பண்ணிட்டீங்க சார்? நான் சொல்லு சார், அவன் தான் சார் சொன்னான் சார். ஆமா சார், இவன் தான் சார் சொன்னான். சார் தான் சார். இப்ப எதுக்கு அவனை தேவையில்லாம என்கரேஜ் பண்ற? என்ன ஆச்சு? எதுக்கு தோல்ல தட்டி கொடுத்த? இல்ல சார், அவன் நிக்கல் சொல்லு. அது ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லணும், மறந்துட்டேன். சொல்லுங்க சார். அதாவது நம்ம பள்ளி வந்து கோயட் ஆகி இதோட ஒரு வருஷம் ஆகுது. கோயடு அப்படியே போயிடு. கோயடுனா வந்து ஒரு ஆண் பால் பெண் பால் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம். அமலா பால் வந்து பள்ளிக்கூட குழந்தைய கூட சிரிக்காதுக்கண்ணா, சத்தியமா. ஒரு பெண் வந்து ஜாயின் பண்றாங்க, அந்த பொம்பளை பிள்ளை கிட்ட யாரும் வம்பு பண்ணக்கூடாது, பாத்துங்க. ஓகே சார். ஓகே. மை காமன் சார். இல்ல, பிரின்சிபல் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அவங்க பொண்ணை கூட்டுவாங்க போங்க. என்ன டிஎஸ்கே லேடி கேட்ட போட்டோம்? உண்மையிலேயே நீங்க ஸ்டூடண்டா? இன்னைக்கு ஜாயின் பண்ற நியூ ஜாயினி நீங்க தான். ஐயோ சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்ன யூனிஃபார்ம்? இங்க முதல் நாள் வரீங்க பள்ளிக்கு? டுடே மை பர்த்டே சார். ஓ, பர்த்டே? யா சார். சர்க்குலர் வந்துச்சு, அடுத்து வந்து ஒரு பொது அறிவு போட்டி வருது நம்மளுடைய ஸ்கூல்ல. அதுக்கு வந்து உங்களுடைய பொது அறிவெல்லாம் செக் பண்ண சொல்லி பிரின்சிபல் கேட்டிருக்கேன். ஒரு சில கேள்வி எல்லாம் கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கண்ணா நல்ல ஸ்டூடண்ட், உள்ளே வந்து தங்கமான பையன். கண்ணா, உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு எதுரா? 1930. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எது? 1919. சுதந்திர தினம் கிடைத்த, ஐயோ சுதந்திரம் கிடைத்த ஆண்டு எதுரா? 1947. சூப்பர் கைத. இந்த மாதிரி மாணவர் எடுக்கிற வரையும் உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா வந்து உட்கார்ந்துடலாம், இல்லைன்னா ஓகே. காந்தியடிகள் உப்பு எடுக்க எங்க போனாரு சார்? எங்க அப்பா கூட சமையல் கிட்ட சார் அந்த இடம் தெரியல. டேய் கண்ணா, காந்தியடிகள் உப்பு எடுக்க எங்கடா போனாரு சார்? தண்டி சார். சூப்பர் கை சார்.
வாங்கி குடியா. அடுத்து ஒரு ஜென்ரலான ஒரு கேள்விதான் கேக்குறேன். இதுக்கு நீ சொல்லிட்டனா உன்னை மன்னிச்சிருவேன், இல்லைனா சத்தியமா அடுத்து மைனா கிளாஸ்ல போட்டுருவேன் உன்னைய. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். டைட்டானிக் கப்பல் இருக்குது, எப்படி மூழ்குச்சு? தெரியும் சார், அது வந்து எல்லாம் சைலண்டா இருங்க. அது பார்த்து கரெக்டா சொல்லுங்க சார். சார் இப்ப கப்பல் ஃபுல்லா முழுக போகுது. சரி ஓகே, அது நம்ம பாடத்துக்கு வருவோம். இதுல விட்டேன் யூஸ் பண்றது. நல்லா ரிச் ஸ்ட்ரீட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மூணு போன் யூஸ் பண்றியா? இல்ல சார், பிச்சை சார். இவனை கண்ட இடத்துல புளி உருவும் சார். வருது. அதாவது உங்களை பார்த்த உடனே, நீங்க வந்த உடனே என்ன சொல்றது தெரியல. நீங்க வந்த உடனே அப்படியே வந்து உங்களை பார்த்த உடனே நீங்க அப்படியே சாத்திக்க மாதிரி இருந்தீங்களா? உங்களை பார்த்த உடனே வந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, உங்களை பார்த்து எதுவும் தப்பு தப்பா நான் ஏதாவது பேசியிருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சிட்டு அவங்க ரெண்டு பேர் பக்கமும் திரும்பாம என் பக்கமும் நீங்க திரும்பினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கா? வேற ஏதாவது பண்ணுவீங்களா? வேற பண்ணுவோம் சார். பண்ணுவீங்களா? பண்ணுங்க. எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஐயோ சூப்பர். இல்ல இப்ப என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்துக்காக பேசுறேன்னு சொல்லி என்னென்னமா பேசுறானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா, மாரல் பீரியட்ல மாரல் எடு, மாரல் பீரியட்ல என்னைக்கு மேக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்க அன்னைக்கு இருந்தால பசங்க சரியில்லை தட்டா. சார் இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் சார். ஒரு வாய்ஸா? இந்த வாய்ஸ் பேசணும்னா சம கிளாப் சார். பேராசிரியர் பழனி சார். உண்மையிலே சொல்றத, நல்ல உழைப்பு பாட்டில் இருக்கக்கூடிய நல்ல கலைஞர்களே, நல்ல கலைஞர்களை நட்சத்திரங்களாக மாற்றும் ஒரே தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சி. கை தட்டுகிறேன். கரண்ட் வயிறு, பசங்கன்னா பயிறு, பாம்புனா புத்து, பசங்கனா கெத்து, நிசாவ அடக்கணும்னா இந்த வாய்ஸ் தான் சார். Thank you sir. All the best, all the best. அதாவது எக்ஸாமுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஸ்கூலுக்கு யாரும் வரமாட்டாங்க, பட் இந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராராம். ஆமா, யார் நீங்க, என்ன பண்றீங்க? யார் நீங்களா சார்? ஆக்சுவலா இப்ப வந்து இன்ஸ்பெக்டர் வரணும், நீங்க போங்க, தக்க செஞ்சு வந்துட போறாரு அவரு. இன்ஸ்பெக்டர் வந்து 10 நிமிஷம் ஆச்சு ஆகும், அப்ப போய் கூட்டு வாடா, போடா. ஏய் நான் தான் இன்ஸ்பெக்டர். நீங்க இன்ஸ்பெக்டரா? போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு நீ போட வேண்டாம், ஸ்கூலுக்கு வந்த நீ முதல்ல போடா.
புள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டோம், நம்ம அந்த பக்கமா போய் விளையாடலாமா? ஆஹா, பிகில் விஜயே வாங்க, அங்க போய் கூட்டு போய் விளையாடுங்க. சார் ஃபினிஷ் சார், எல்லாமே எக்ஸாம் முடிச்சு எக்ஸாம் முடிச்சு சார், சார் நான் பேப்பர் வாங்கு சார். ஐயோ சாரி பா, ஃபினிஷ் சார். இந்த எக்ஸாம் நடந்தது யாரால? பழனியால. அதெல்லாம் இல்ல சார், சொல்லாம்டா சொல்றா கடிக்கிறானே தெரியல.